குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு பழங்குடியின மக்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க என்ன காம்படிஷன் வைப்பாங்கன்னா ஒரு மர ஒரு பெரிய மலை மேலே வந்து எல்லோரும் ஏறணும் ஏறுறப்போ யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க கிரீடம் கொடுப்பாங்க அந்த தங்க கிரீடம் வாங்கினவங்க வந்து அந்த வருஷம் முழுசுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க இடையில வந்து நிறைய பேர் வந்து ஏற மழை மழை ஏற முடியாமல் அப்படியே விட்டுறாங்க கடைசியில் அந்த வருஷம் மட்டும் ரெண்டு பேர் ஏறிட்டாங்க ஆனால் அவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னா ரெண்டு கிரீடம் இல்லை ஒரே ஒரு தங்க கிரீடம் தான் இருக்குது அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து அந்த மலையினுடைய உச்சிக்கு வந்துட்டாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த மலை ஏறுறதா அந்த மலையை வந்து இந்த வருஷம் மட்டும் ரெண்டு பேர் ஏறிட்டாங்க அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க இன்னொரு டாஸ்க் இன்னொரு போட்டி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தங்க கிரீடம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த ரெண்டு பேரும் ரெடி ஆயிடுறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி மூட்டையும் ஒரு ஐம்பது மூட்டையும் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்து வரைக்கும் இந்த டயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒ ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடறான் அது என்ன இதில் கூட பாரபட்சம் இருபத்தஞ்சி மூட்டை ஐம்பது மூட்டைன்னு சொல்கிறீங்க என்னால் முடியாது இது மனசாட்சி வேணாமா இதுலலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஒன் பி காயின் எடுத்து டாஸ்க்கு டாஸ்க் போடுறாங்க போட்டுட்டு ஹெட்டு வர்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஹெட்டு வேணுமா டெயில் வேணுமான்னு கேட்டால் அந்த ரொம்ப புலம்பனை வந்து ஹெட்டு கேட்குறான் இன்னும் புலமாம அமைதியா இருக்கிறத வந்து டெய்ல் கேட்குறான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாஸ்க் போடுறப்போ அந்த புலம்புறவனுக்கு வந்து ஐம்பது மூட்டை வந்து இங்கேருந்து அங்க தூக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு புலம்ப இருக்கிறவனுக்கு வந்து இருபத்தஞ்சி மூட்டையை இங்கேருந்து அங்கே தூக்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு உடனே டென்ஷன் ஆயிட்டான் ஆனால் வேறு வழி இல்லை இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவன் தான் சொன்னான் அப்போ அது எப்படி ஒத்துக்க முடியும் இருபத்தஞ்சி மூட்டையை அங்கிட்ட தூக்கி வைக்கிறது ஈஸியாக ஐம்பது மூட்டையை தூக்கி வைக்கிறது ஈஸியாக அப்படின்னு அவன் தானே பெருசாக ஆர்குமெண்ட் பண்ணால் இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐம்பது மூட்டையை தூக்கி கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு பொதுவாக வந்து மனசில் ஒரு சோர்வோடையும் ஒரு டென்ஷனோடையும் வேலை பார்த்தா அந்த வேலை என்ன ஆகாது அப்படின்னா உருப்பிடாது நல்லபடியாக நடக்காது சின்ன வேலையாக இருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ரொம்ப மழப்பாக தெரியும் அப்படிதானே அதனால் வந்து அவன் முணங்கிக்கிட்டே வந்து அந்த ஐம்பது மூட்டையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க ட்ரை பண்ணுறான் பட் ஆனால் அவனால் முடியலை அந்த இருபத்தஞ்சி மூட்டை உள்ளவை வந்து வின் பண்ணிடுறான் உடனே வந்து ஆனால் அந்த ஐம்பது மூட்டை உள்ளே வந்து திருப்பியும் புலம்புறியா நீங்கள் செஞ்சது துரோகம் எனக்கு மட்டும் இத்தனை மூட்டையை தூக்க சொல்கிறீங்களேன்னு உடனே அதுக்கு வந்து அந்த ஊர் பெரியவங்க பெரியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ அவன் வச்சிருக்கிற மூட்டையை தூக்கி பார் அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டாரான் உடனே வந்து அந்த இருபத்தஞ்சி மூட்டையில் ஒரு மூட்டையை தூக்கி பார்க்குறான் அவனால் சுத்தமாக தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அந்த ஐம்பது மூட்டையை கூட அவனால் தூக்க முடிஞ்சிச்சு ஆனால் அவனுக்கு மனசில் ஒரு டென்ஷனும் வெறுப்பை வெறுப்பு இருந்ததுனால தான் அவனால் அந்த டாஸ்க்கை வந்து என்ன பண்ண முடியலன்னா அட்டைன் பண்ண முடியல இருபத்தஞ்சி மூட்டை அந்த இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு கோல் அச்சீவ் ப பண்ணணுனா இப்போ நம்ம உங்களுடைய இலக்கை வந்து நிர்ணயிச்சிட்டோம் அந்த கோலை அடையணும் அப்படின்னு யோசித்தோம்னா இடையில எந்த ஸ்ட்ரகிள் எந்த ஸ்ட்ரகுல் அப்படின்னா அர்த்தம் எந்த ஒரு போராட்டமும் தடையும் இருந்தாலும் அதை அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் உழைக்கிறதுக்கு வந்து மனசில் வந்து சோம்பேறித்தனம் கஷ்டம் எரிச்சல் அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கோலை அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருபத்தஞ்சி மூட்டை வந்து ஈஸியாக இருக்கும்னு அவன் நினச்சான் ஆனால் அதில் அது எப்படி இருக்குது டஃப்பாக இருந்துச்சு அதையும் தூக்கி முன்னாடி வச்சு வின் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கோல் மட்டும் தான் எய்ம் பண்ணுறோம் நம்மளுடைய லட்சியத்தை மட்டும் எய்ம் பண்ணுறப்போ இடையில எந்த தடங்கள் வந்தாலும் நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா ரொம்ப பெருசாக தெரியாது ஐ திங்க் யூ என்ஜாய்டு தி ஸ்டோரி ஓகே இன்னைக்கு ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜிகே கொஷின் கேட்குறேன் தோல்விகளின் குழந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஏன் அவர் அப்படி சொல்றோம்னா அவருக்கு கடைசி லைஃப் லாங்க ஆரம்பத்துல இருந்து செஞ்ச தொழில் முதக்கொண்டே நஷ்டம் தான் கடைசியா தான் அவர் என்ன பண்ணார்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து வின் பண்ணி அதிபரானார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய லைஃப்ல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவர் அவருக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னா தோல்வி தான் கிடச்சிச்சு அதனால தான் அவரை வந்து தோல்விகளின் குழந்தைன்னு அழைக்கிறாங்க ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சின்ன டாபிக் என்ன அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா கட்டிட சொல் அப்படின்னு அர்த்தம் ஆர்டிகிள்ஸும் ரொம்ப ஈஸி சிங்கிளர் ப்ளூரல் மாதிரி ஆர்டிகிள்ஸில் மூணு டைப் இருக்குது என்ன அப்படின்னா ஏ அண்ட் த இது தான் ஆர்டிகிள்ஸு அடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆர்டிகிள்ஸுன்னு சொல்லுவாங்க பட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஆர்டிகிள்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க பட் நீ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை இப்போ விட்டுரு ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா உன் மைண்டில் என்ன தோணணும் அப்படின்னா ஏ அண்ட் த இந்த ஏவும் ஆனும் எதுக்கு போடுறோம் அப்படின்னா எதையுமே மென்ஷன் பண்ணாமல் ஸ்பெஷலாக சொல்லாமல் குறிப்பிடாமல் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு என்ன போடணும்னா ஏவும் ஆனும் போடணும் எதையாவது கு அதனால அது என்ன ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா இன்டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் இன்டெஃபனிட் அப்படின்னா குறிப்பிடப்படாதுன்னு அர்த்தம் அடுத்தது த தங்கிறது என்ன ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் டெஃபனிட் அப்படின்னா குறிப்பிட அர்த்தம் இந்த தங்கிற ஆர்டிகிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதையாவது ஒன்று அழுத்தமாக மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா த சொல்லணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆர்டிகிள்ஸில் ரெண்டு டைப்பு இன்டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் டெஃபனிட் ஆர்டிகிள்ஸ் இன்டெஃபனிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னா ஏவும் ஆனும் வரும் டெஃபனிட்ல த வரும் ஏ ஆன் அப்படின்னா ஏதாவது ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் குறிப்பிடப்படாமல் உள்ளதுக்கு ஏ அல்லது ஆன் போடணும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா த போடணும் இப்போ ஏ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ஏ கான்சனன்ட்டு சவுண்டு கான்சனன்ட்டு சவுண்டு அப்படின்னா வவ்வல் சவுண்டு இல்லாத எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு வவ்வல் சவுண்ட் அப்படின்னா உயிரெழுத்து ஒளி கான்சனன்ட்டு சவுண்டுனா மெய்யெழுத்து ஒளி உயிரெழுத்து ஒளினா தமிழில் சொல்லும்ல ஆனாவனா வரைக்கும் ஆ ஆ இ அது வந்து வரைக்கும் உள்ள ஆனாவனா இதுதான் உயிரெழுத்து இதை தவிர்த்து வர்ற எல்லாமே மெய்யெழுத்து இப்போ ஏ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெய்யெழுத்து சவுண்டுக்கு முன்னாடி தான் ஏன் யூஸ் பண்ணணும் மெய்யெழுத்து சவுண்ட் அப்படின்னா ஒரு வேர்டை ரீட் பண்ண ஃபஸ்ட்டு தொடங்குற எழுத்து இந்த ஆனாவனா இ உ அந்த இதில் உள்ள இல்லாமல் உள்ள சவுண்டு தான் மெய்யெழுத்து சவுண்டு எ பாய் எ கேர்ள் எ ஜக் எ யங் மேன் எ புக் எ இயர் அந்த மாதிரி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எதில் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா ஏஇயூ இந்த எழுத்தை வவ்வல்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் வவ்வல் சவுண்டு முன்னாடி தான் ஆன் போடணும் இப்போ ஏஇயூ அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு எழுத்து தான் அது வந்து வவ்வல் சவுண்டு உள்ள ஒரு எழுத்து ஆனால் சில எழுத்துக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்சின் தொடங்கும்ல அதை வந்து நம்ம ஆனஸ்ட் மேன் அப்படின்றப்ப ஆ சவுண்டு தான் வருது அதனால் ஆன் ஆனஸ்ட் மேன் தான் சொல்லுவோம் இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெய்யெழுத்து ஒளிகள் உயிரெழுத்து ஒளிகள் அப்படின்னு மட்டும் தான் உச்சரித்து நம்ம போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி யூஸ்ஃபுல் திங் யூனியன் யூரோப்பியன் யூனிஃபார்ம் யூனிட் இந்த வேர்டெல்லாம் யூங்கிற எழுத்தில் தொடங்குது ஆனால் அதனுடைய உச்சரிப்பு வந்து ஃபஸ்ட்டு தொடங்கல யூ ஈ ப்ளஸ் ஊ தான் தொடங்குது அதனால் அதுக்கு ஆன் போடக்கூடாது தான் போ போடணும் தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் வவ்வல் எழுத்துன்னு நினைக்க கூடாது வவ்வல் சவுண்டுன்னு நினைக்கணும் இப்போ ஹார்ஸ்ல அந்த அந்த ஏஏ யூன்ற நீ சொல்ற வவ்வல் எழுத்து இல்லை ஹச்சுங்கிற எழுத்து தான் இருக்கு ஆனா அதை உச்சரிக்கிறப்ப ஆ சவுண்ட் ஆனஸ்ட் மேன் அப்படின்னு ஆ தான் நம்ம என்ன சொல்றோம் அதுக்கு முன்னாடி ஆன் போடுறோம் இப்போ யூனிவர்சிட்டி இதெல்லாம் யூங்கிற எழுத்தில் தொடங்கினால தொடங்கினாலும் ஈ அப்படிங்கிற கான்சனன்ட்டு சவுண்டு மெய்யெழுத்து உச்சரிப்பில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கிறதுனால அது ஏ யூனிவர்சிட்டி ஏ யூஸ்ஃபுல் திங் ஏ யூனியன் ஏ யூரோப்பியன் ஏ யூனிஃபார்ம் ஏ யூனிட் இப்போ ஒன் ஐடு மேன் ஒன் மேன் ஆர்மி ஒன்ரு பி காயின் ஒன் மேன் ஷோ அது வந்து ஓலை தான் தொடங்குது அதுக்கு ஆன் போடணும்னு யோசிக்கக்கூடாது அந்த ஒன் ஐடு மேன் அதை உச்சரிச்சு பாரு ஃபஸ்ட்டு வந்து இஃபு சவுண்டில் தான் இருக்கும் ஒன் ஐடு மேன் பண்ட்ருபி காயின் அந்த பே சவுண்டு தான் வரும் பன்ருபி காயின் வன் மேன் ஷோ அப்படி தான் சொல்லுவோம் அதனால் அதுக்கு முன்னாடியும் அது உயிரெழுத்து உச்சரி உயிரெழுத்து உச்சரிப்பு வராததுனால ஏதா போடணும் அப்புறம் எதுக்கு ஏ போடணும் அப்படின்னா எண்ணிக்கையை குறிக்கும் பொழுது பெயர் சொல்லுக்கு முன்னாடி ஏ போடணும் அதாவது எ கப்புள் ஆஃப் டேஸ் ரெண்டு நாள் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே ஒரே யூனிட்டாக தான் அதை கன்சிடர் பண்றோம் இப்போ ஏ பேர் ஆஃப் ஷூஸ் ஒரு ஷூ போட்டு இன்னொரு ஷூ போடாட்டி அதுக்கு பிரயோஜனம் இல்லை ரெண்டு ஷூ போட்டாலுமே அது ப்ளூரலாக இருந்தாலும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம் அதனால எ பேர் ஆஃப் ஷூஸ் அடுத்தது மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் ஒரு மனுஷனுக்கு நிறைய கொள்கைகள் இருந்தாலும் அந்த கொள்கைகளினுடைய அத்தனை உருவமும் அந்த மனுஷன் அதனால் அவர் வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் அடுத்தது சில ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடியும் என்ன போடணும் அப்படின்னா ஏ போடணும் ஏ லாட் ஆஃப் எ கிரேட் நம்பர் ஆஃப் குட் டீல் ஆஃப் இந்த ஆஃப் இதெல்லாம் வந்தால் உனக்கு ப்ரிப்போசிஷன் தெரியும் அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷனுடைய அந்த கண்டினியூட்டி இருக்கே இல்லை ப்ரேஸ் இருக்கேல நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா ஏ போட்டுக்கலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் a எதுக்கு போடணும் அப்படின்னா u அப்படிங்கிற எழுத்தை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க வ்வல் சவுண்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் உயிரெழுத்துக்கள் ஆனாவனா அந்த நம்ம தமிழில் உள்ள அவ்வரைக்கும் உள்ளது தான் உயிரெழுத்துக்கள் அந்த சவுண்டில் தொடங்குறதுக்கு மட்டும்தான் ஆன் போடணும் ஆன் ஆம் அடுத்தது ஆன் ஆன் அம்பிரல்லா அம்ப்ரல்லாலெல்லாம் எழுத்து யூல தான் தொடங்குது ஆனால் அம்பிரல்லான்னு ஆங்கிற உச்சரிப்பு வர்றதுனால ஆன் அம்பிரல்லா ஆன் இடியட் an owl an egg இப்ப honorable manல हச்சில தொடங்க நாலும் இயும் உச்சரிப்பு ஆதான் வருது an honorable man an honest man an an honest man இந்த மாறி அடுத்தது சில வேடு எம்முல தொடங்க நாலும் இயும் சில வேர்ட்ஸ் எம்ல தொடங்கினாலும் அதனுடைய உச்சரிப்பு வந்து ஏங்குறத வேர்டில் ஏங்கிற வவ்வல் சவுண்டில் தொடங்குறதுனால அதுக்கு தான் போடணும் இப்போது சில வார்த்தை வந்து மெய்யெழு மெய்யெழுத்து சப்தத்தில் இருக்கும் ஆனால் உயிரெழுத்து உச்சரிப்பில் தொடங்கும் அதுக்கு என்ன போடணும் அப்படின்னா தான் போடணும் ஆன் எம்பி எம்ஏ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆர்டிகிள்ஸ்ல வந்து ஏவும் ஆனும் எதுக்கு போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அப்படின்னு குறிப்பிடப்படாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஆன் போடணும் ரெண்டுத்துக்குமே ஆனும் ஏ ரெண்டுமே சிங்குளர் இருக்குது ஒருமைக்கு தான் போடணும் ஆனால் எதுக்கு ஏ போடணும் எதுக்கு ஆன் போடணும் அதில் மட்டும்தான் கன்ஃபியூஷன் வவ்வல் எழுத்தை நீங்கள் யோசிக்காதீங்க வவ்வல் உச்சரிப்பு உயிரெழுத்து அவுண்டை யோசித்து பாருங்க இப்போ, அந்த வேர்டை உச்சரிக்கையில் உயிரெழுத்தினுடைய ஒளி இருந்ததுன்னா ஆன் உயிர் எழுத்தினுடைய ஒளியில் தொடங்கலேன்னா அதுக்கு முன்னாடி ஏ அவ்வளவு தான் தேங்க்யூ தேங்க் யூ வெரி